Hi friends, welcome to Vishnu CS Setner Education Channel. In the channel, UGC NET, JRF, Tamil Nadu Set Exam, PGTRB CS, Gate Exam, TRB Polytechnic Examiners க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளேலிஸ்டில் வீடியோஸ் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கிங்க. இந்த சேனல், இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் சப்ஜெக்டில் நெட்ஒர்க் செக்யூரிட்டி டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் நெட்ஒர்க் செக்யூரிட்டி டாப்பிக்கில் மாக் டெஸ்ட்டை அட்டன் பண்ண போகிறோம். 60 questions, இது பார்ட் 1 வீடியோ. நெட்ஒர்க் செக்யூரிட்டி கான்செப்ட் டிஸ்கஷன் கான்செப்ட் வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோட எண்ணிலையும் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுவோமா?
Okay friends, mock test attend pannirupinga. Answer key check pannuvoma. First question, network security la enumeration idoda meaning enna appadina option C is the correct answer. ஒரு மெஷின்ல ஒர்க் பண்ற யூசரையும் மெஷின் நேமையும் ஐடென்டிஃபை பண்றதுதான் எனுமரேஷன். நெக்ஸ்ட், ஒயிட் ஹேட் ஹேக்கர். இதோட பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா ஆன்சர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஹேக்கர் இன்டர்நெட் வழியா அட்டாக் பண்ண அந்த மெத்தடுக்கு நேம் என்ன, அந்த அட்டாக்குக்கு நேம் என்ன அப்படின்னா ரிமோட் அட்டாக். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், கம்ப்யூட்டர்ஸ் நெட்வொர்க் டேட்டா. இத இன்டர்நெட் வழியா அட்டாக் பண்றப்ப இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டேட்டா இது எல்லாத்தையும் சேஃப்கார்ட் பண்ணும் இல்லையா, இந்த டெக்னாலஜிக்கு நேம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி சைபர் செக்யூரிட்டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், சைபர் லா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆன்சர் இன்டர்நெட் லா அண்ட் ஐடி லா. ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது வேரி ஆகும். பட் சைபர் லா அப்படிங்கறத இன்டர்நெட் லான்னு சொல்லலாம், ஐடி லா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லா இப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், எந்த டைப் ஆஃப் ஹேக்கர் நம்ம நெட்வொர்க்கு ஹையஸ்ட் ரிஸ்க் கொடுப்பாங்க. ஆன்சர் டிஸ்கிரண்டில்ட் எம்ப்ளாயிஸ். இவங்க தான் பவர்ஃபுல் அட்டாக் யூஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க்க அட்டாக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கம்ப்யூட்டரையோ நெட்வொர்க்கையோ இல்லீகலா பிரேக் பண்றது, அந்த பர்சன் யாரு அப்படின்னா ஆன்சர் கிராக்கர். கிராக்கர் இஸ் ஏ இண்டிவிஜுவல் பர்சன். இவங்க ஒரு நெட்வொர்க்கையோ கம்ப்யூட்டரையோ இல்லீகலா பிரேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ஹேக்கிங். ஹேக்கிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். ஹேக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்லயோ நெட்ஒர்க்லயோ உள்ள வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த வீக்னஸ் மூலமா அந்த கம்ப்யூட்டரையோ நெட்ஒர்க்கையோ நம்ம அட்டாக் பண்றது, இதுதான் வந்து ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர்ல உள்ள டேட்டாவை கூட அக்சஸ் பண்ணலாம், இதுதான் வந்து ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், செலக்ட் த ஏரியாஸ் ஆஃப் சைபர் லா. ஆன்சர் டி ஆல் தி அபவ், தட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ட்ரேட் சீக்ரெட்ஸ், காப்பிரைட்ஸ். ஆன்சர் டி ஆல் தி அபவ். சிஸ்டம் கிராக்கிங்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி எது? ஆன்சர் பி கிராக்கிங் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டை கிராக் பண்றதுதான் சிஸ்டம் கிராக்கிங்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹேக்கிங்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எது? ஆன்சர் ஸ்கேனிங். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சூசைடு ஹேக்கர்ஸ் இவங்க யாரு அப்படின்னா இதோட டெஃபினிஷன் தான் இது. ஒரு சிஸ்டமையோ நெட்வொர்க்கையோ பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம ஃபுல்லா டேமேஜ் பண்றது. அந்த பின் விளைவுகள் அப்படின்னா லாங் டேர்ம் ஜெயிலா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அவங்க அதெல்லாம் கண்டுக்காம ஃபுல்லா அந்த நெட்வொர்க்கையோ கம்ப்யூட்டரையோ டேமேஜ் பண்றதா இவங்களோட ஃபுல் எய்மா இருக்கலாம். இவங்களோட ஒரே எய்ம் என்ன அப்படின்னா வந்து பாப்புலர் ஆகணும், ஹெட்லைன்ஸ்ல நம்ம நேம் வரணும், பாப்புலர் ஆகணும், இது மட்டும்தான் இவங்களோட எய்மா இருக்கும். இதுதான் வந்து சூசைட் ஹேக்கர்ஸ் இவங்களோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட், ஹேக்கிங் ஃபார் எ காஸ் இஸ் கால்ட் ஆன்சர் பி ஹேக்டிவிசம். நெக்ஸ்ட், ஹேக்கிங் எ வெப்சைட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கெட்டிங் எ யூசர் பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம். இது வந்து சோசியல் இன்ஜினியரிங்ல என்ன டைப் ஆஃப் அட்டாக்? ஆன்சர் கம்ப்யூட்டர் பேஸ்டு. நெக்ஸ்ட், ஐடி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுல என்னென்ன வரும்? கம்ப்யூட்டர்ஸ், ஆன்லைன், இன்டர்நெட். இது ரிலேட்டடா வர லா என்ன அப்படின்னா சைபர் லா. ஆன்சர் ஏ சைபர் லா. நெக்ஸ்ட், ஹேக்கர். ஹேக்கர் அப்படிங்கிறவங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். இவங்க ஒரு சிஸ்டம்லயோ நெட்வொர்க்லயோ உள்ள வீக்னஸ் யூஸ் பண்ணி அந்த கம்ப்யூட்டரையோ நெட்வொர்க்கையோ அதுல உள்ள டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாவை ஹேக் பண்றது, இவங்கதான் வந்து ஹேக்கர் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் கிரிமினல் மைண்டட் இண்டிவிஜுவல் அவங்க இண்டிவிஜுவலா கூட இருக்கலாம் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு நாட்டோட இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை திருடுறவங்களா இருக்கலாம் இவங்க ஒரு பர்டிகுலர் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா வேற ஒரு சீக்ரெட் இன்டெலிஜென்ஸா கூட இருக்கலாம் இது என்ன அப்படின்னா ஆன்சர் சி சைபர் டெரரிஸ்ட் நெக்ஸ்ட் ஐடி கம்பெனிஸ்ல லீகல் ஃபார்ம் ஆஃப் ஹேக்கிங் இதுதான் கீவேர்டு பேஸ்ட் ஆன் ஜாப்ஸ் ஜாப்ஸ் ரிலேட்டடா வேற ஒரு வெப்சைட்ல இருந்து வேற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து அவங்களுக்கு தேவையான கோடிங்ஸ் ஏதோ ஒண்ணு லீகலா அவங்களுக்கு தேவையானதை கட் காப்பி பேஸ்ட் இது மாதிரி செய்யறவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கிங் இந்த ப்ராசஸ்க்கு நேம் எத்திக்கல் ஹேக்கிங் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஹேக்கர்ஸ் இவங்க ஒரு டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் தான் இவங்க ஒரு சிஸ்டம்லயோ நெட்ஒர்க்லயோ உள்ள பக்ஸ கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுவாங்க பட் என்ன அப்படின்னா அந்த சிஸ்டம்லயோ நெட்ஒர்க்கையோ வந்து கிராக் பண்ண மாட்டாங்க இவங்க என்ன டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் ஆன்சர் பி ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவங்களுடைய சுய லாபத்துக்காக அதாவது ஓன் செல்ஃப் கெயின் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டுக்காக ஒரு சிஸ்டமையோ நெட்ஒர்க்கையோ கிராக் பண்ணி அதாவது டேமேஜ் பண்ணி அதுல உள்ள டேட்டாவை எடுத்தாங்க அப்படின்னா அவங்க பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் அதாவது ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் காம்பினேஷன் ஆஃப் போத் ஒயிட் அண்ட் பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் ஆன்சர் ஏ கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் இந்த கீவேர்டு வந்தாலே ஆன்சர் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் தான் அதே மாதிரி லீகல் ஹேக்கர்ஸ் வந்தாலும் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் தான் இதே கிரிமினல்ஸ் இல்லீகல் அது மாதிரி வந்தாங்க வந்துச்சு கீவேர்டு அப்படின்னா ஆன்சர் பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்களேன் கிரிமினல்ஸ் பை டெஃபினேஷன் ஒரு கம்ப்யூட்டரையோ ஒரு நெட்ஒர்க்கையோ ஒரு டேட்டாவையோ வித்தவுட் ஆத்தரைசேஷன் எந்த பர்மிஷனும் இல்லாம இல்லீகலா அதை பிரேக் பண்ணி அதுல உள்ள டேட்டாவை அக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஒரு பப்ளிக் கம்பெனிலேயோ ஆர்கனைசேஷன்லயோ சப்போஸ் அது கவர்மெண்டா இருக்கலாம் பிரைவேட் கம்பெனிலேயோ அங்க உள்ள இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை வேற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு லீக் அவுட் பண்றவங்க அது ஹீயா இருக்கலாம் ஷியா இருக்கலாம் யாருனாலும் இருக்கலாம் அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை வேற ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ வேற ஒரு கம்பெனிக்கோ லீக் அவுட் பண்றவங்களுக்கு நேம் விசில் ப்ளோயர்ஸ் நெக்ஸ்ட் யாருக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஹை அட்வான்ஸ்டு நாலேஜ் இருக்கும் அப்படின்னா ஆன்சர் ஹேக்கர்ஸ் இவங்க தான் கம்ப்யூட்டர் ஓரியன்டா எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கிராக்கர்ஸ் கிராக்கர்ஸ்க்கு ஹேக்கர்ஸ் அளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்காது இருக்கிற அந்த நாலேஜையும் யூஸ் டு பிரேக் த லாஸ் அண்ட் செக்யூரிட்டி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபைண்ட் ஆட் மேன் அவுட் அட்ரிஷியன் ஹேக்கிங் இம்ப்ராப்பர் யூசேஜ் ஃபர்ஸ்ட் ஏபிசி த த்ரீ டேர்ம்ஸ் மே டைப் ஆஃப் அட்டாக்ஸ் இதுல எது ஆட் மேன் அவுட் அப்படின்னா வைரஸ் டி வைரஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எத்திக்கல் ஹேக்கரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எது கிடையாது நாட் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிங்க எது கிடையாது அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இவங்க கிடையாது நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் செக்யூரிட்டி ஆடிட்டர் ஒரு ஆர்கனைசேஷனோட கம்ப்யூட்டர்ஸ் நெட்ஒர்க் இந்த காம்பனன்ஸ் எல்லாத்துக்குமே செக்யூரிட்டி கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஆர்கனைசேஷனோட செக்யூரிட்டி நெட்ஒர்க் காம்பனன்ஸ் இது எல்லாத்துக்குமே செக்யூரிட்டி கொடுக்குறவங்க தான் செக்யூரிட்டி ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களோட மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இதுதான் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பிரைமரி கோல் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கர் இவங்க ஒரு சிஸ்டம்லயோ நெட்ஒர்க்லயோ உள்ள செக்யூரிட்டி ஓரியன்டா உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரி பண்றவங்களதான் எத்திக்கல் ஹேக்கர் அப்படிங்கிறோம் அதுதான் இவங்களோட மெயின் இம்பார்ட்டன்ட் கோல்
நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஹேக்கர்ஸ் கம்யூனிட்டிலேயே யார் வந்து மோஸ்ட் ஸ்கில்டு ஹேக்கர் யார்? இதுதான் க்வெஸ்சன், ரிப்பீட்டட் க்வெஸ்சன் இது. ஆன்சர் எலைட் ஹேக்கர்ஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எலைட் ஹேக்கர்ஸ் இவங்க தான் ஹேக்கர்ஸ் கம்யூனிட்டிலேயே மோஸ்ட் ஸ்கில்டு ஹேக்கர். இவங்க தான் ஹேக்கிங் டூல்ஸ், ஹேக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாமே வந்து ரெடி பண்றவங்க இவங்க தான். அதே மாதிரி நியூலி இன்ட்ரடியூஸ்டு பக்ஸ், ஒரு புதுவிதமான பக்ஸ், ஆன்டிவைரஸ் இது மாதிரியெல்லாம் ரெடி பண்றவங்க இவங்க தான். அந்த பக்ஸை சரி பண்றதுக்கு டூல்ஸ் ரெடி பண்றவங்க இவங்க தான். இவங்க தான் மோஸ்ட் ஸ்கில்டு ஹேக்கர்ஸ், எலைட் ஹேக்கர்ஸ். நெக்ஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஹைலி ஸ்கில்டு ஹேக்கர்ஸை ஹையர் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, சைபர் டெரரிஸ்ட் இவங்கள்ட்ட இருந்து. சைபர் டெரரிஸ்ட் அப்படின்னா நம்ம முன்னாடி உள்ள க்வெஸ்சன்லேயே பார்த்துருக்கோம். அந்த சைபர் டெரரிஸ்ட்லேருந்து நம்மளோட டேட்டா, நெட்ஒர்க், இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஹையர் பண்ணுவாங்க. ஆப்ஷன் டி, நேஷன் ஆர் ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹேக்கர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன்டர்நெட் வேர்ல்டு வைடு வெப் சைபர் ஸ்பேஸ், இதுல உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் இதை கவர் பண்றத நம்ம என்ன சொல்லணும்னா சைபர் லா அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஐடி லா. நெக்ஸ்ட், த டேர்ம் கிராக்கர் ரெஃபர்ஸ் டு பிளாக் ஹேட் ஹேக்கர். என்ன ரீசன் அப்படின்னா, பிளாக் ஹேட் ஹேக்கரை நம்ம கிராக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவங்க ஒரு டேட்டாவையோ நெட்ஒர்க்கையோ அக்சஸ் பண்ணிட்டு திரும்ப அதை பிரேக் பண்ணிடுவாங்க. அதனால இவங்களை கூட கிரிமினல்ஸ் சொல்லலாம். அதனால தான் பிளாக் ஹேட் ஹேக்கரை கிராக்கர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ஹூ இஸ் அ லாஜிக்கல் அட்டாக்கர்ஸ்? ஆன்சர் பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ். நெக்ஸ்ட், எத்திக்கல் ஹேக்கிங் ப்ராசஸ்க்கு முன்னால என்ன நடக்கணும் அப்படின்னா, ஆன்சர் பிளானிங். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எத்திக்கல் ஹேக்கிங் ப்ராசஸ் எல்லாமே நடக்கணும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம்டு பை, இந்த இடத்துல கீவேர்டு இல்லீகல். இல்லீகல்னு வரப்பே ஆன்சர் வந்து கிராக்கர்ஸ் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எத்திக்கல் ஹேக்கர் இவங்க தான் ஒரு பக்ஸையோ ஒரு நெட்ஒர்க் இதெல்லாம் டேமேஜ் பண்ணியிருக்கத எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அட்டாக்கர்ஸ் அதை அட்டாக் பண்ணுவாங்களே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை வந்து நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணி அந்த சிஸ்டமை செக்யூர் பண்ணுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ ஒரு கம்பெனிலேயோ ஒரு சிஸ்டம் ஆர் அப்ளிகேஷனை லான்ச் பண்றதுக்கு முன்னால அதை டெஸ்ட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனே சிஸ்டமே டெஸ்ட் பண்றதுக்கு வெளியிலேருந்து, அந்த கம்பெனியோட அவுட் சைடுலேருந்து சில மெம்பர்ஸ் வந்து அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க அந்த கம்பெனியோட ஆர்கனைசேஷனோட மெம்பர்ஸா இருக்க மாட்டாங்க. அவுட் சைட்லேருந்து வந்து அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களோட நேம் என்ன அப்படின்னா, ப்ளூ ஹேட் ஹேக்கர்ஸ். நெக்ஸ்ட், பாஸ்வேர்டு கிராக்கிங் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏபிசி. த்ரீ டேர்ம்ஸ்மே பாஸ்வேர்டு கிராக்கிங் டெக்னிக்ஸ் தான். ஆன்சர் டி ஆல் த அபவ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், செலக்ட் த பெஸ்ட் ரீசன் டு இம்ப்ளிமெண்ட் ஏ செக்யூரிட்டி பாலிசி. செக்யூரிட்டி பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ரீசன் என்ன அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட்டை மேக் பண்றதும் எம்ப்ளாயியோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இதை ரிமூவ் பண்றது இதுதான் வந்து செக்யூரிட்டி பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ரீசன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு மெசேஜ ப்ரொஃபஷனலாவோ எத்திக்கலாவோ ஹேக் பண்றது, இந்த ப்ராசஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், பெனட்ரேஷன் டெஸ்டிங். நெக்ஸ்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ரிப்பீட்டட் க்வெஸ்சன், which provides legal recognition to e-documents. E-documents க்கு எது legal recognition கொடுக்குது? Answer, cyber law.
Next question, who is called as black hats or the evil doers? Answer, crackers. Next question, vulnerability scanning in ethical hacking finds. Answer, weakness. Next, hackers do hack for. Hackers வந்து எதற்கெல்லாம் ஹேக்கிங் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஃபேம் ரிவெஞ்ச் இது எல்லாத்துக்குமாவே அவங்க ஹேக் பண்ணுவாங்க ஹேக்கர்ஸ். நெக்ஸ்ட், ஹூ இஸ் கால்ட் அஸ் ஒயிட் ஹேட்ஸ்? ஆன்சர், ஹேக்கர்ஸ். இந்த இடத்துல பிளாக் ஹேட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர், கிராக்கர்ஸ். இந்த இடத்துல ஒயிட் ஹேட்னு கேட்டிருக்கிறதுனால ஹேக்கர்ஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எத்திக்கல் ஹேக்கிங் கன்சிஸ்ட் ஆஃப்? ஆன்சர், டி ஆல் தி அபவ், தட் இஸ் பெனட்ரேஷன் டெஸ்டிங், இன்ட்ரூஷன் டெஸ்டிங் அண்ட் ரீட் டீமிங். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த இடத்துல கீவேர்ட் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஒயிட் ஹேட் ஹேக்கர் அப்படின்னு வரப்ப ஃபிக்ஸ் ஐடென்டிஃபைஸ் வீக்னஸ், வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிளாக் ஹேட் ஹேக்கர் அப்படிங்கிறப்ப ஆன்சர், ஸ்டீல் த டேட்டா, டேட்டாவை திருடிடுவாங்க. நெக்ஸ்ட், கிரே ஹேட் ஹேக்கர் அப்படின்னு வரப்ப வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஓனருக்கும் ஏதாவது மெசேஜ விட்டுட்டு போவாங்க. இவங்க தான் வந்து கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். இப்ப இந்த 51 இந்த க்வெஸ்சன்ல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. த்ரீ ஆப்ஷன்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆன்சர். ஃபர்ஸ்ட், ஸ்டீல் த டேட்டா, இதுக்கு ஆன்சர் பிளாக் ஹேட் ஹேக்கர். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபைஸ் த வீக்னஸ் அண்ட் லீவ் மெசேஜ் டு த ஓனர், ஆன்சர் கிரே ஹேட் ஹேக்கர். நெக்ஸ்ட், ஃபிக்ஸ் ஐடென்டிஃபை வீக்னஸ், இதோட ஆன்சர் ஒயிட் ஹேட் ஹேக்கர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எத்திக்கல் ஹேக்கர் அண்ட் கிராக்கர் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓனரோட ஆத்தரைசேஷனோட டேட்டாவையோ நெட்ஒர்க்கையோ அவங்க எடுக்கிறவங்களுக்கு பேர் தான் எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லீகலா எடுக்கிறவங்க தான் கிராக்கர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த டைப் ஆஃப் ஹேக்கர் அவங்க செய்யற ஒர்க் மூலமா ஒரு பொலிட்டிக்கல் ஆர் சோசியல் மெசேஜ டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க, எந்த டைப் ஆஃப் ஹேக்கர்? ஆன்சர், ஹேக்டிவிஸ்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அன்எத்திக்கல் ஹேக்கிங்ல மோஸ்ட் பாப்புலர் ஆட்டோமேட்டட் டூல், ஆன்சர் பி மால்வேர். நெக்ஸ்ட், ஹேக்கர்ஸ் ஹேக் பண்றப்ப என்ன ரீசன்னால ப்ராக்ஸி சர்வரையே மெயினா யூஸ் பண்றாங்க, என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ஹேக்கர் ஒரு நெட்ஒர்க்கையோ ஒரு சிஸ்டமையோ ஹேக் பண்றப்ப என்ன அவங்க எய்ம் பண்றாங்களோ அந்த டார்கெட்ல, அந்த டார்கெட்டுக்கு கரெக்டான ஸ்ட்ராங்கர் கனெக்ஷனை கொடுக்கறது இந்த ப்ராக்ஸி சர்வர் தான். அதனாலதான் ஹேக்கர்ஸ் எப்போதுமே ப்ராக்ஸி சர்வரை தான் ஹேக்கிங் டைம்ல யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ் இன்டு எ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு வந்தாலே ஆன்சர் ஹேக்கிங் தான். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், விச் இஸ் எத்திக்கல், எத்திக்கல் அப்படின்னாலே ஹேக்கிங் தான் ஆன்சர். இந்த இடத்துல இல்லீகல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் கிராக்கிங். நெக்ஸ்ட், விச் டூல் இஸ் யூஸ்டு டு கிராக் த பாஸ்வேர்ட், பாஸ்வேர்டை கிராக் பண்றதுக்கு எந்த டூல் யூஸ் பண்றாங்க? ஆன்சர் LC4. LC4 எக்ஸ்பென்ஸ் லோ, LO PHT கிராக், லோ PHT கிராக், இதுதான் LC4 அப்படின்னு சொல்றோம். இது ஒரு பாஸ்வேர்டு இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு கெஸ் பண்ணி போடுறதுக்காக யூஸ் பண்ற இந்த டூல் தான் LC4. இதுதான் வந்து ஆப்டான டூல். இப்ப பாஸ்வேர்டை வந்து கெஸ் பண்ணி போடுறதுக்கு ஆப்டான டூல் எது இப்ப அப்படின்னா LC4 தான் மெயினா யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆன்சர் டிஃபமேஷன் லா. இந்த லா வந்து ஒரு சிவில் லா. ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஃபேக் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறப்ப அவங்க சேவ் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் வந்து டிஃபமேஷன் லா. நெக்ஸ்ட், இப்ப இந்த வீடியோல 60 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். இந்த 60 க்வெஸ்சன்ஸ் நல்லா தரவு பண்ணிருங்க. நெட்வொர்க் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் PGTRB CS க்கு இந்த 3 டாபிக்ஸ் தான்
மோரலஸ் ஒரு 100 क्वेश्चंस நீங்க தரவா இருந்தாலே வர क्वेश्चंस கேக்குற क्वेश्चन 3 क्वेश्चंस தான் வரும் உங்களுக்கு 2 ஆர் 3 क्वेश्चंस தான் एग्जामல வரும் இந்த क्वेश्चंस நீங்க ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம் நெட் செட் எக்ஸாமினர்ஸ் இருந்தா ப்ளஸ் இந்த டாபிக்கோட கிரிப்டோகிராஃபி ஆர்எஸ்ஏ அல்காரிதம் இந்த டைப்லாம் உண்டு அதனால இந்த வீடியோ இது நல்லா தர பண்ணீங்க நெட் செட் எக்ஸாமினர்ஸ்க்கு பிஜிடிஆர்பிசிஎஸ் அவங்களுக்கு नेटवर्क सिक्योरिटी कॉन्सेप्ट प्लस इंदर मॉक टेस्ट वीडियो प्लस पार्ट टू वीडियो एनाफ इधर नहीं है तरवा इधर नाले इधर लेने के करा टू आर थ्री क्वेश्चंस इसी आटर मनी मार्क स्कोर पने रहा लास्ट क्वेश्चन विच इस या कोड इंजेक्टिंग मेथड यूज्ड फॉर अटैकिंग दी डेटाबेस ஒரு சர்வர்ல ஏதோ சிஸ்டம்ல உள்ள டேட்டாபேஸை அட்டாக் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க அப்படினா ஆன்சர் SQL இன்ஜெக்ஷன் ஓகே फ्रेंड्स இதுவரைக்கும் 60 क्वेश्चंसல ஆன்சர் செக் பண்ணிருப்பீங்க நெட்வொர்க் செக்யூரிட்டி கான்செப்ட்ட பொறுத்த வரைக்கும் எபவ் 50 நீங்க எடுத்தீங்கனாலே பெஸ்ட் தான் எப்பொழுதே நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்ட் படிக்கிறப்ப நெட்வொர்க் செக்யூரிட்டி லாஸ்ட் சாப்டர்ல படிப்போம் ஓரளவு தான் அந்த கான்செப்ட்ல நம்ம தரவா இருக்கும் இப்போ எக்ஸாம்க்காக நம்ம தரவா படிக்கிறப்ப திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணாம இந்த சப்ஜெக்ட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம தரவாக முடியும் மார்க் டெஸ்ட் நீங்க கொஞ்சம் கேப் விட்டுட்டு தியரி நெட்வொர்க் செக்யூரிட்டி கான்செப்ட்ட நல்லா தரவ பண்ணிட்டு திரும்ப திரும்ப மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க எது வரைக்கும்னா ஃபுல் மார்க் நீங்க இந்த பார்ட் 1 வீடியோல வாங்குற வரைக்கும் ஆல் தி பெஸ்ட் फ्रेंड्स Thank you friends இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க Thank you